வலிமையான மாநிலங்களே கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படை என தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில மாநாடு நடைபெற்று வருகிறது. இந்த மாநாட்டில் கூட்டாட்சி மற்றும் மத்திய மாநில உறவு என்ற தலைப்பில் கருத்தரங்கம் நேற்று நடைபெற்றது. இதில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டு பேசினார். அப்போது மாநில சுயாட்சி மதசார்பின்மையை நிலைநாட்ட அனைவரும் குரல் கொடுக்க வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டார். இந்தியாவை முழுவதுமாக காக்க வேண்டும் என்றால் முதலில் மாநிலங்களை அனைவரும் காக்க வேண்டும் என்றும் ஸ்டாலின் தெரிவித்தார். சகோதரத்துவம், சமதர்மம், சமூக நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்றும் வலிமையான மாநிலங்களே கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படை என்றும் ஸ்டாலின் தெரிவித்தார். அரசியல் இறையாண்மையானது பொதுமக்களிடம் நிலைத்துள்ளது என நமது அரசியலமைப்பின் முகவுரை கூறுகிறது. சட்டம் சார்ந்த இறையாண்மையானது கூட்டாட்சி ஒன்றியத்திற்கு மாநிலங்களுக்கு இடையே பிரித்து தரப்பட்டுள்ளது. இன்னும் அதிக பயன்களை விளைவிக்க இறையாண்மையை பெற்ற அங்கங்களாக மாநிலங்களை திகழ செய்வதற்கே எங்கள் திட்டங்கள் பயன்படுகின்றன என்று நீங்கள் ஏன் எடுத்துக்கொள்ளக்கூடாது? நாம் ஒரு கூட்டாட்சி அமைப்பை ஏற்றிருக்கிறோம். அரசமைப்பை உருவாக்கியவர்கள் ஒற்றையாட்சி அமைப்பு கூடாது, கூட்டாட்சி அமைப்பு முறைதான் வேண்டும் என்று விரும்பினார்கள். நமது அரசியல் சட்டம் மறுபரிசீலனை செய்யப்பட வேண்டும், மறு ஆய்வும் செய்யப்பட வேண்டும் என்பதே மாநிலங்களுடைய கோரிக்கை.